ரஜோஜுஷே ஜென்மனி சத்தவருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாஷ ஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமகா ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம இதோடு முடித்தோம் அந்த ஜென்ம வர்ணனம் அதனுடைய ஜென்மா அது எங்கே எப்படி பிறந்தது அவ அப்பா யார் அம்மாவுக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையும் சொல்லி போன கிளாஸில் நம்ம அதை முடித்தோம் அந்த அப்பா வந்து எப்படி தன்னை வளர்த்தாருங்கிறத இப்போ வந்து அப்போ நடந்த விஷயத்தை தான் இப்போ ஷேர் பண்ணிட்டுருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து பிரபாத வர்ணனம் அங்கே அந்த காலையில் காலை நேரத்தை வர்ணிக்கிறது அந்த எந்த கால நேரம் அப்படின்னா ஏகதா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு நாலஞ்சு பக்கம் அப்புறம் மிருகையா கோலாகல துவனிகி உதச்சரத் அது அதோடு முடியறது அங்கே அங்கே வேட்டையாடுற ஒரு கோலாகலம்ங்கிறது நடந்தது அந்த சமயத்தில் அப்படின்னு இந்த இப்போ வந்து இந்த பிரபாதத்தை வர்ணிக்க போகிறார் இங்கே பூரா வந்து உங்களுக்கு வந்து சதி சப்தமி எல்லாத்தையும் சப்தமியில் வர்ணிச்சுட்டே போயின்ட்டுருக்கார் அப்படி இருந்த பொழுது அது நடந்தது அப்படின்னு பின்னாடி கொண்டு போய் சேர்த்துக்கணும் சரியா ஸோ எல்லாம் பொழுது பொழுதுன்னு எல்லாம் பொழுது பொழுதுன்னு வரும் புரியுறதா இந்த மாதிரி ஆன பொழுது அந்த மிருகையா கோலாகல துவனிகி

பிரபாத அப்படின்னா கால காலை வேளையில் சந்தியாராக லோகிதம் சந்தியாராக லோகிதம் அப்படின்னா அந்த தலமானது அந்த அந்த சந்தி காலத்தில் என்ன ஒரு ராகம் ஒரு சிவப்பு தன்மை இருக்குமோ அந்த ராகத்தோட இருக்கின்ற ஒரு ககனத்தலை அந்த நவஸ்தலம் அந்த ஆகாசமானது இருந்த பொழுது அப்படின்னுட்டு திருப்பியும் அந்த மிருகையாவோட போய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கமலினி மதுரக்த பக்ஷ விருத்த விருத்தஹம்ச இவ மந்தாக்கினி புலினாத்து அபரஜலநிதி தடம் அவரதி அவதரதி சந்திரமசி ஸோ வந்து என்ன இப்படிப்பட்ட ககனத்தலை இந்த மாதிரி செவந்த கங்கனத் க ஆகாசத்தில் கமலினி மதுரக்த பக்ஷ விருத்த விருத்தஹம்ச இவ அதாவது வளை கெழட்டுத்தன்மையை அடைந்த அன்ன பக்ஷிகள் அந்த அன்னப்பட்சிகளை போல அந்த அன்னப்பட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா கமலினி மது ரத்த பக்ஷ சம்புட்டே அந்த கமலத்தினுடைய மது அந்த இதனுடைய கமலத்தினுடைய என்ன ஒரு மது மதுங்கிறது இங்கே வந்து புஷ்பத்தினுடைய ரசம் அந்த ரசம் குடிக்கும் போது அதுல அதனால ரொம்ப வந்து செவப்பாக்கப்பட்ட சம்பூட்டை அவைகள் அவைகளுடைய ரக்கைகள் அதோட இருக்கின்ற அந்த விரத்தஹம்சக இவ இந்த வந்து இந்த இந்த சந்தமச இந்த சந்திரமா என்ன பண்றது அப்படின்னா மந்தாக்கினி புலிநாத்து அபர ஜலநிதி தட்டம் அவர் அவதரதி மந்தாக்கினிங்கிறது கங்கை அந்த மந்தாக்கினி புலிநாற்று அந்த மந்தாக்கினுடைய புலினம்ங்கிறது உங்களுக்கு சைக்கத்தம் அந்த தட்டத்தில் இருக்கிற அந்த சாண்டு பிரதேசம் அந்த புலிநாத்து அதை தவிர அபர ஜலநிதி தட்டம் அதனுடைய பச்சிமம் பிரதேசத்தில் இருக்கிற அந்த சாகரத்தினுடைய தட்டம் அவதரதி எது அந்த சந்திரமசி அவதரதி சதி சரியா அந்த சந்திரமசிங்கிறது எது போல இறங்குகிறது அப்படின்னா இந்த விருத்த ஹம்சகா இவ ஏன் விருத்த ஹம்சக அப்படின்னு போட்டிருக்காருன்னா விருத்த ஹம்சம்ங்கிறது ரொம்ப வேகமா பறக்காது ஸ்லோவா பறக்கும் சோ சந்திரனுடைய அந்த லேண்டிங் அந்த அந்த சன் இது செட்டு செட்டிங் இருக்கு பாருங்கோ அந்த மூன் செட்டிங் அதையும் வந்து அப்படியே கபாலில் போய் இறங்கிடாது இல்லையா முல்லமா நான் இறங்கும் சோ அதனால அந்த விருத்த ஹம்சா இவ தட்டம் சந்திரமசி அவதரதி சதி இந்த சந்திரமசானது சந்திரமாவானது இறகுகின்ற தருணத்தில் மிருகையா அப்படின்னு பின்னாடி போய் சேர்த்துக்கணும் சரியா பாண்டு சக்கரவாலே ஆஷா 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 சக்கரவாளே அதோன்னு நிறுத்திக்கோங்க பரிணத ரங்கு ரோம பாண்டுனி பரிணத்தம்னா ரொம்ப ப பழமையான இல்லைன்னா பக்குவம் அடைந்த எஹ ரங்குஹுங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் அன் அனிமலாம் ஸோ அந்த மிருக விசேஷம் அந்த ரங்கோகோ ரோமானி அவைகளினுடைய ரோமங்கள் அந்த முடி தலை ஜ இதில் இருக்கிற உடம்புல இருக்கிற முடிகள் தத்துவத்து வந்து அதை போல பாண்டுனி வெள்ளையாக ஆக்கப்பட்ட ஆஷா சக்கரவாலே அந்த திக் மண்டலங்கள் விஷாலதாம் விபுலதாம் ரஜதி அந்த வெண்மை தா அதாவது உது கார்த்தாவில் வந்துருத்துங்கிறதுனால அந்த வெளிச்சம் வந்து பற பரவின் இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ரங்கு ரோம பாண்டுனி அந்த ரங்குங்கிற ஒரு ஜந்து அதனுடைய ரோமத்துக்கு வந்து என்ன ஒரு பாண்டுதா ஒரு ஒரு பாண்டுரத்தா ஒரு வெளுப்புத்தன்மைங்கிறது இருக்குமோ அதை வந்து அடையிறது இந்த விஷாலதாம் ஆஷா சக்கரவாலே இந்த எல்லா டைரெக்ஷனும் என்ன அப்படின்னா பிரைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் வெள்ளைன்னா வெள்ளைன்னு கிடையாது ப்ரைட்டாக இருக்குது எல்லா திக்குகளிலும் அப்படி திக்குகள் வெள்ளை அந்த மாதிரி ரொம்ப பளிச்சுண்டு இருக்கின்ற தருணத்தில் அங்கே போய் சேர்த்துக்கணும் பின்னாடி சரியா அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா தமசுக்கு வந்து இருட்டுங்கிறது போயிடுது தமோபகமாத்து தாதிருஷி அவஸ்தா ஜாதா அப்படிங்கிற அர்த்தம் தமசானது அங்கேருந்து போயிடுச்சு இந்த தமசு போனதுனால அந்த திக்குகள் எப்படி இருந்தது பளிச்சுன்னு இருந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு இது சொல்ற புரியுதா அதுக்கப்புறம் तंतु पाटला भी ही, आयामिनी भी ऐसी शिशिर किरण दीर्घ दीर्घ करेक्ट दीदी ती भी दीदी है नामा करेक्ट दीदी ती भी ही दीदी भी ही पद्म राग शलाका का सम्मार जन्नी भी ही ये बाय समुच्चार्य माने गागना गागना कुट्टी में गागना कुट्टी में कुसुमा प्रकरे तारा गने आह आह தாராகணே ஆமா அதோட நிறுத்தி சோ அதான் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கஜ ருதிர ரத்த ஹரிசட்டா லோஹினி பிஹி கஜங்களினுடைய அந்த ருதிரம் ருதிரம்ங்கிறது ருதிரம் ரத்தம் ரெண்டுமே ஒண்ணுதான் இங்க வந்து ரெண்டு வார்த்தையும் சமான அர்த்தத்தோடு இருக்கிறத பிரயோகிச்சதுனாலே இங்க வந்து புனருக்த பு புனருக்தவது ஆபாச ஆக்கிய அலங்காரக போத்தியகன்னு கிழைய போட்டுட்டார் இவர் ஸோ வந்து ருதிரம் ரத்தம் ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் இங்க வேணா ரத்தம்ங்கிறதுக்கு ரத்த வர்ணம்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஆமா ஆமா இந்த அப்படின்னுட்டு நம்ம இவர் போட்டுட்டார் கிருஷ்ணமோகன் பட் இன்னொரு வியாக்கியானத்துலலாம் அவ வந்து இந்த இந்த அலங்காரத்தையே தான் விட்டுட்டுருக்கா புரியுறதா ஸோ வந்து என்ன மேலும் என்ன அப்படின்னா கஜ ருதிர ரத்த ஹரி சட்டா லோகினி பிஹி சட்டானா உங்களுக்கு அந்த பிடரி அதனுடைய அந்த கேசர கேசரம் அந்த இதுனுடைய சிங்கத்தினுடைய அந்த பிடரி ஸோ கஜ ருதிர ரத்த ஹரிசட்டா லோஹினி பிஹி கஜங்களினுடைய எந்த ஒரு ரத்தம் அந்த ரத்தத்தினால் செவக்காக்க செவப்பாக்கப்பட்ட யா எந்த ஹரி ஹரிங்கிறது இங்கே சிங்கம் அந்த சிங்கத்தினுடைய சட்டா அதனுடைய அந்த பிடரிகள் அந்த பிடரியை போல லோகினி பிகி அந்த கஜம் வந்து சிம்ஹம் வந்து கஜத்தை கொண்டு இருக்குது அந்த கஜத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தால அதனுடைய பிடரி பூரா ரத்தமாக இருக்குது அப்படி செவப்பாக இருக்கின்றவைகளும் அவைகளிலும் மேலும் என்ன அப்படின்னா பிரதப்த லாட்சிக தந்து பாட்டலாபிகி பிரதப்தம் அப்படின்னா நல்ல சந்தப்தம் நல்லா கொதிக்க வைக்கப்பட்ட நல்ல ஹீட்டு நல்ல சூடாக்கப்பட்ட ஏ லாட்சிகாகா லாக்ஷம்ங்கிறது அந்த இது மாதிரி லாக்ஷாரசம்னு சொல்லுவா இன்னொன்னு வந்து அந்த அந்த இது ஆமா அரக்கு அந்த அரக்கு அந்த அரக்குனால் அந்த அந்த லாக்ஷிகாகா அவைகளினுடைய லாட்சிக்காக தந்தவக அந்த அறக்கால் ஆக்கப்பட்ட அந்த தந்து நூல் அந்த தந்து பாட்டலா பிகி அது போல பாட்டலம்ங்கிறது ஸ்வேதம் உங்களுக்கு வந்து ரத்தம் ரெண்டும் சேர்ந்த கலர் அப்படி இருக்கின்றவைகளும் ஆயாமினி பிகி ஆயாமினி பிகி அப்படின்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்கின்றவைகளும் அ அசிஷீர கிரண தீதி தீ பிகி அசிசீரம் அப்படின்னாலே சிசிரம்னா குளிமை அதுக்கு ஆப்போசிட்டு உஷ்ணமாக இருக்கின்ற கிரணாகா கிரணங்கள் அந்த 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 கிரணானாம் என்ன அதன் அப்படி இரு அதாவது உஷ்ணமான கிரணத்தோட இருக்கிறது சூரியன் அந்த சூரியனுடைய தீதி தீ பிகி தீதிதின்னா இங்க வந்து காந்தி இல்லைன்னா பிரபை அந்த பிரபையோடு இருக்கின்றவைகளான பத்மராக ஷலாகா சம்மார்ஜினி பிகி இது எல்லாம் இதுக்கு வருது அந்த பத்மராகம் அந்த சூரியத்தினுடைய கிரணத்தினால் அந்த சூரியன் எப்படி இருக்கு சகப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பாட்டலா பிகி வெள்ளையும் ஜவப்புமாகவும் இருக்குது ஆயாமினி பிகி எல்லா இடத்துலையும் விஸ்தாரமாக பரவின்றிருக்கு அசிஷீர கிரண தீதி தீபிகி ரொம்பவும் உஷ்ணமாக இருக்கின்ற கிரணங்களோடு கிரணத்தினுடைய ஒரு பிரபைகளினால் இருக்கின்றன அப்படி அந்த பிரபைகளினால் பத்மராக ஷலா சம்மார்ஜினி பிஹி சோ வந்து இந்த சூரியன் உதச்சதுனால அந்த பத்மராக மணிகள் வந்து எப்படி வந்து எரியும் ஜுவலிக்கும் அந்த பத்மராக மணியே என்ன அப்படின்னா ஷலாகா மாதிரி ஒரு ஒரு குச்சி அதாவது பெருக்கிற ஒரு மார்ஜினி மாதிரி சம்மார்ஜினி அந்த சலா அந்த பத்மராகமே வந்து ஒரு தொடப்பம் மாதிரி இருந்துண்டு சமுச்சாரியமானே ககன குட்டிம குசும பிரகரே தாராகணே ஸோ வந்து அது எப்படி இருந்தது அதாவது இங்கே வர்ணனை என்னென்னா சூரியன் வந்து உதிச்சுட்டார் அவருடைய பிரகாசம் அப்படி இருக்குது அப்படி பிரகாசத்தோடு இருந்துட்டு அவருடைய அந்த அந்த பிரபையானது அந்த சூரியகாந்த மணி மேலே படும்பொழுது அந்த சூரியகாந்த மணியினால் சி இப்போ தாராகணங்கள் அங்கே தான் இருந்துட்டுருக்கு பட் சூரியனுடைய ஒளியினால் நமக்கு தெரியறது இல்லை இல்லையா ஸோ அது எப்படி இருக்குன்னா இதனுடைய ஒளியினால் அந்த சூரியகாந்த மணி வந்து எப்படி ஜொலிச்சு அந்த சூரியகாந்த மணிங்கிறது ஒரு ஒரு தள்ளி விடுற ஒரு குச்சி ஷலாகா மாதிரி இருந்துட்டு எதை தள்ளி விடுறது அப்படின்னா ஆகாஷத்தை பெருக்கிறதான் அந்த ஆகாஷ ககன குட்டிமம் அந்த ககனமே வந்து ஒரு குட்டிமம் ஒரு ஒரு கிரவுண்டு ஒரு இது மாதிரி ஸ்லாப் மாதிரி அந்த குட்டிமத்தில் இருக்கிற குசும பிரகரே தாராகணே அந்த குசும கணங்களே வந்து தாராகணங்கள் ஸோ வந்து ஆகாசத்தை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த இந்த சூரியகாந்த மணியிலேருந்து வர அந்த ஒளியானது அந்த ஆகாசத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை கீழே தள்ளுகின்றன அது எப்படி இருக்கு அப்படின்னா கீழே வந்து ஒரு பூமி பிரதேசத்தில் ஒரு தொடப்பத்தால் எடுத்து நம்ம வந்து ஒரு குச்சியாலேயோ இதாலேயோ இங்கே கீழே இருக்கிற குசுமங்களை வந்து தள்ளி விட்டோம்னா பூக்களை தள்ளி விட்டோம்னா எப்படி அவைகள் ஒரு சைடுக்காக விழுமோ அந்த மாதிரி அந்த தாராகணங்கள் விழுந்தனாம் சரியா ம் புரியுறதா பத்மராக ஷலாகா சம்மார்ஜினி பிகி சமுச்சாரியமானே அவைகளினால் தள்ளிவிடப்பட்டவைகளுமான அந்த தருணத்தில் என்ன ககன குட்டிம குசும குசும பிரகரே பிரகரம்ங்கிறது உங்களுக்கு சமூகம் அந்த ஆகாசத்தில் ஆகாசத்தில் இருக்கின்ற அந்த ககன ககனமே குட்டிமம் சரியா அந்த ககன குட்டிமத்தில் இருக்கின்ற அந்த தாராகணே சமுச்சமானே சம்சா சமுச்சாரியமானே சதி பின்னாடி போய் நீங்கள் வந்து அந்த இதில் சேர்த்துக்கணும் மிருகையா அதில் போய் சேர்த்துக்கணும் எல்லாம் சதி சப்தமியிலும் அப்படியே வர்ணிச்சுட்டு வர சரியா

உத்தர ஆஷா அவலம்பினி மானசர மானச சரஸ்தீரம் இவ அவதரதி சப்தரிஷி மண்டலே சோ அந்த ரிஷி மண்டலம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அவைகளே வந்து இந்த தாரா ரூபமாக தானே இருக்கு ஸோ இப்படி வந்து சூரியனால் தள்ளிவிடப்பட்ட அந்த தாராகணங்கள் எங்கே போய் விழருது அப்படின்னா உத்தர ஆஷா அவலம்பினி உத்தரங்கிறது நார்த்து அந்த ஆஷாங்கிறது திக்கு அதை கடைப்பி அடை அதை பிடித்து கொண்டு மானச சரக தீரம் அவதரதி சப்தரிஷி மண்டலே அவதரதி சதி அந்த சப்தரிஷி மண்டலமானது அந்த மானச சரோவர் அதனுடைய மானச தீர சரக மானசகாங்கிறது ஒரு சரக ஒரு பாண்டு லேக்கு அதனுடைய தீரத்தை அவதரத்தி சப்தரிஷி மண்டலே அந்தனுடைய தீரத்தை இந்த சப்தரிஷி மண்டலே அவதரத்தி சதி அது போல இருக்கான் எதுக்கோசரம் அவைகள் வருது அப்படின்னா சந்தியாம் உபாசித்தும் கார்த்தால பண்ணக்கூடிய அந்த உபாசனை அதை செய்வதற்கோசரம் அந்த சப்தரிஷி மண்டலங்கள் வந்து அந்த உத்தர திக்கில் வந்து எப்படி வந்து இந்த மானசர சரோவரத்தில் வராலோ அதுபோல் இதை வந்து நீங்க அந்த தாராகணத்தை இழுத்துக்கணும் இங்கே இந்த ரிஷி மண்டலம் எல்லாமே வந்து ரூபமா இருக்கிறான் அவை அவர்கள் வந்து இறங்கின மாதிரி இருக்கான் இந்த தாராகணங்களை இந்த சூரியன் வந்து மேலேந்து தள்ளி சூரியனுடைய அந்த கிரணங்கள் மேலேந்து தள்ளி விட்டது எப்படி அப்படின்னா அவைகள் எங்க போய் விழுந்தது அப்படின்னா இந்த உத்தர திக்கில் போய் விழுந்தது அந்த உத்தர திக்குல போய் அவைகள் விழும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா சப்தரிஷ் சாக்ஷா சாட்சாத் அந்த சப்தரிஷிகள் வந்து அங்கே வந்து சந்தியா அது சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கோசரம் அந்த அந்த பாண்டை நோக்கி அந்த தடாகத்தை நோக்கி அவள் வந்த மாதிரி இருக்கான் புரியுதா மேலே இங்கே உபாசித்தும் இவ உபாசித்தும் இவ உங்களுக்கு திருப்பியும் கிரியா கிரியா உத்ரேக்ஷா இங்கே சரியா அங்கே வந்து உங்க குட்டிம குசும குட்டிமேவ குசுமம் அத்திர அதெல்லாம் வந்து ஆரோப்பம் உங்களுக்கு எல்லாம் ரூபகம் அது வரிசையா வருது பரம்பரித்த ரூபகம் ಅಂತಕ ಅದತದು ತತಗತ ವಿಕಟಿತ ಸಂಪುಟ ಸಂಪុត ವಿಪ್ರಕೀರ್ಣಂ అరుణಕರ ಪ್ರೇರಣಾ ಅದೋ ಗಲಿತಂ ಅದೋ ಗಲಿತಂ ಉಡುಗಣಂ ಮುಕ್ತ ಫಲ ಪುಲಿನಂ ಪೂರ್ವೇ ಪೂರ್ವ பூர்வ இத்தரை பூர்வ இத்தரம் அப்படிங்கிறது பூர்வம்ங்கிறது உங்களுக்கு ஈஸ்ட் பஷ்சிம்கிறது வெஸ்ட்டு பூர்வ இத்தரம் அப்படிங்கிறது பூர்வோ இத்தரை பூர்வே தரே அப்படிங்கிறதுனால பூர்வகா இத்தரா எஸ் மாத்து தஸ்மின் ஸோ பஷிமே அந்த பஷிம திக்கில் அப்படின்னு சொல்கிறார் என்னது அங்கே என்ன சொல்கிறார் இப்போது அப்படின்னா தடகத விகடித சுக்தி சம்புட விப்ரகீரணம் அருணகர பிரேரணா அதோ கலிதம் உடுகணம் இவ முக்தாபல நிகரம் உத்வகதி தவலித பூலினம் உதன்வதி பூர்வ இதரே ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பீச்சுக்கோ எங்கேயோ போறேன் பூரா வந்து ஷெல்ஸ் அங்க வந்து அந்த கிழிஞ்சல்கள் எல்லா இடத்துலையும் அதனுடைய கிழிஞ்சங்கள் கிழிஞ்சல்கள் எப்பவுமே வந்து ஃபுல் ஃபுல்லாக கிடைக்காது அதோடைய ஃபுல் பாகம் ரெண்டா உடஞ்சி தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தட்டகத விகடித்த சுக்தி சம்பூட்டம் ஸோ தட்டத்தில் அந்த தட்டத்தில் விகட்டிதம் உடைந்த அந்த சுக்திங்கிறது உங்களுக்கு சுத்தி சம் சம்பூட்டங்கிறது அந்த கிழிஞ்சலினுடைய கூட்டம் அது விப்ரகீரணம் எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு இல்லை எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது அப்படி இருக்கிற மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா அருணகர பிரேரணா கலித உடுகணம் இவ ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அங்கே வந்து அந்த தட்டத்தில் வந்து கீழே இருக்கிறதோ இந்த சுக்தி சம்புட்டங்கள் தான் இந்த கிழிஞ்சல்களுடைய எக்கச்சக்கமாக கிழிஞ்சல் வந்து அங்கே அப்படியே கொட்டி கிடக்கு ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா அருணகரன்னா உங்களுக்கு சூரியன் அந்த சூரியனுடைய அவனால் அந்த சூரியனினால் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த உடுகணம் இருக்கு பாருங்கோ உடுங்கிறது அவங்களுக்கு தாரா தாரா இதனுடைய நட்சத்திரங்களினுடைய கூட்டங்கள் அவைகளை இந்த அருணகர பிரேரணா அதோகலிதம் இந்த சூரியனினால் அருணனுடைய கரைகி கரம்ங்கிறது அவனுடைய அவனுடைய அந்த கிரணங்கள் அந்த கிரணங்களினால் எந்த ஒரு பிரேரணா அந்த தூண்டுவிக்கப்பட்டு அவைகளினால் அதோ கலிதம் கீழே தட்ட தள்ளப்பட்டவைகள் போல இருக்கிறதாம் இங்கே கீழே கிடைக்கிறதோ வந்து இந்த கிழிஞ்சல்களுடைய எக்கச்சக்கமாக கிழிஞ்சல்கள் அந்த சுக்தி வந்து கொட்டி கிடக்கு ஷெல்ஸு ஆனால் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அருணகரக அந்த அந்த சூரியனுடைய கிரணங்களினால் பிரேரணா செய்யப்பட்டு கீழே தள்ளப்பட்ட உடுகணம் இவ நட்சத்திரங்களினுடைய கூட்டம் போல் காணப்படுகிறது காணப்படுகிறது மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா முக்தாபல நிகரம் உத்வகதி முக்தா முத்துக்கள் அந்த முத்துக்களினுடைய நிகரம்ங்கிறது சமூகம் அதை 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 வைத்து கொண்டு இருக்கிற போல இருக்கான் மேலும் அதனால் என்ன தவலித புலினம் உதன்வதி பூர்வைதரே அந்த இடமே வந்து தவலிதம் அப்படின்னா வெள்ளையாக்கப்பட்ட புலினம் அந்த 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 என்ன சொல்கிறது அந்த மணல் மேடுன்னு வாழை அங்கே இருக்கிற அந்த சாண்டு அந்த தீரத்தில் இருக்கிற அந்த சாண்டு அது பூராவே வந்து என்ன வெள்ளையாயிடுது ஃபுல்லாக ஷெல்ஸ் கொட்டியிருக்கு அந்த ஷெல்ஸ் கொட்டியிருக்கிறது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னா சாக்ஷாத் சூரியனானவர் அந்த தாரா அந்த நட்சத்திரங்களை கீழே தள்ளி விட்ட மாதிரியும் அவைகள் வந்து ஒரு முத்துக்களினுடைய முத்துக்களால் நிரம்பிய ஒரு அப்படியே எக்கச்சக்க முத்துக்கள் கொட்டின மாதிரியும் அந்த இடமே வந்து வெள்ளையாக்கப்பட்டது அப்படி இருக்கிற பூர்வோ பூர்வேத்தரே அந்த 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 மேற்கு மேற்கு திசையானது இவ்வாறு இருந்த தருணத்தில்

அப்புறம் விபுத்த சிக்கி குலே அங்கே வந்து ரொம்ப ஜாகரூகமாக இருந்துட்டுருக்கிற ரொம்ப அலர்ட்டாக இருக்கின்ற அந்த சிக்கினாம் குலம் அந்த மயூரங்களினுடைய கூட்டம் அதுக்கப்புறம் விஜிரும்பமான கேசரி நல்லா ஒரு ஜிரும்பா அந்த அந்த நல்லா சத்தம் போடுகின்ற அந்த கேசரிணி அந்த சிங்க சிங்கத்து சிங்கங்களை வைத்து கொண்டிருக்கின்ற காணனே அதுக்கப்புறம் கரிணி கதம்பக பிரபோத்தியமான சமத கரிணி கரிணி கதம்பகம் அப்படிங்கிறது ஸ்திரீ யானைகள் அஸ்தினி அவைகளினால் எழுப்ப அவைகளினுடைய சமூகத்தினால் பிரபோத்தியமானம் எழுப்பப்பட்ட இந்த சமதாகா மதஜலம் முழுகோ மதஜலத்தோடு இருக்கின்ற இந்த கரிணாகா அதை அந்த கரிணி அதுவும் சப்தமி எல்லாம் சப்தமி அது எல்லாமே வந்து இந்த காணனேக்கு போகுது சரியா அதுக்கப்புறம் கடைசி என்ன அப்படின்னா க்ஷபா ஜல ஜட கேசரம் நிகரம் உதயகிரி ஷிகரஸ்திதம் சவிதாரம் இவ உத்திஷ்ய பல்லவ அஞ்சலி பிஹி சமுத்ருஜதி இவ ஸோ வந்து என்ன அப்படின்னா உத்திஷ்ய இவனு வரணும் ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா க்ஷபாங்கிறது உங்களுக்கு இருட்டு ராத்திரி சரியா க்ஷபாங்கிறது ராத்திரி க்ஷபா ஜல ஜடகேசரம் அந்த ராத்திரியினுடைய ஜலம் அங்கே வந்து ராத்திரியினுடைய ஜலம் அப்படின்னா என்னன்னா ராத்திரியில் வந்து பனி இருக்கும் இல்லையா டியூ ட்ராப்ஸ் மாதிரி அந்த அந்த பனியினால் அந்த ராத்திரியினுடைய ஜல ஜலத்தினால் ஜடானி ரொம்ப ஸ்தம்பமாக்கப்பட்ட அந்த கேசரங்கள் கேசர கேசரம் குசு குசுமத்தினுடைய பேராகவும் வச்சுக்கலாம் கேசரம் குசும நிகரம் அந்த அந்த குசுமத்த பூக்களனுடைய கூட்டம் அது வந்து என்ன பண்ணுறதா என்ன பண்ணுறதாம் அப்படின்னா பல்லவ அஞ்சலி பிகி அந்த அந்த குசும கூட்டங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பல்லவ அஞ்சலி பிகி பல்லவங்கிறது உங்களுக்கு லீவ்ஸ் அந்த ஸ்ப்ரவுட்ஸு அந்த புதுசாக வரப்பட்ட இது துளிர் தளிரா துளிர் ஓகே அந்த கிசலயங்கள் அவைகளினால் செய்யப்பட்ட ஒரு அஞ்சலையக யாருக்கு அந்த இந்த குசுமங்கள் தூண்டி விக்கிறது இந்த பல்லவங்களை அஞ்சலி செய்யும்படி யாருக்கு அஞ்சலி அப்படின்னா உதயகிரி சிகரஸ்தம் சிகரஸ்திதம் சவிதாரம் உதயகிரியினுடைய உதயமலை அதையினுடைய சரி உதயகிரியினுடைய சிகரம் உச்சியில் ஸ்திதம் இருக்கின்ற சவிதாரம் அந்த சூரியனுக்கு சூரியனை உத்திஷ இவ அந்த சூரியனை பார்த்து சொல்லுவது போல் அஞ்சலி செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தூண்டுவிக்கிறது தான் இந்த குசுமங்கள் இந்த பல்லவங்களை புரியுறதா அந்த 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 குசும கூட்டங்கள் வந்து அவைகள் வந்து அந்த அதாவது அந்த அதுலேருந்து வர ஜலமோ இல்லைன்னா அந்த 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 டியூ டிராப்ஸ் அதுல இருக்கும் அவைகள் மூலமாகவோ இந்த பல்லவங்களில் விழப்பட்டு இந்த பல்லவங்களுக்கு வந்து காண்பிக்கிறதான் இந்த உதயகிரியில சூரியன் வந்து உதிச்சுட்டுருக்கு அதுக்கு அஞ்சலிய நீ செய்யி அப்படின்னு சமுச்சுருஜதி அதுக்கு வந்து ஒரு 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 சமர்ப்பணத்தை செய்யும் பொருள் செய்யும்படி இருக்கிறது அந்த உத்திஷ்ய இவ அந்த இதை காண்பித்து விட்டு அந்த சிகரஸ்திதம் சவிதாரம் உத்திஷிய ஈவ இது வந்து செய்யப்படுறது இப்படிப்பட்ட காணனே இந்த மாதிரி கானனத்தில் இவ்வாறு ஒரு ஸ்திதி இருந்த தருணத்தில் மிருகையா அப்படின்னு அங்கே சேர்த்துக்கணும் சரியா மேலே அடுத்தது படிங்கோ రమసబ రోమ దూసరాసు వన దేవతా ప్రసాదనామ్ తరునాం శికవేషు సారవతం సారవత ఆలయమాలయ మానసు బాలయ మానసు ధర్మ పతాకా సూ ఇవ సమున్ సమున్ మిశంతిషు సమున్ మిశంతిషు తపోవన

அங்க காட்டுல அந்த இதுல செய்யப்பட்ட ஹோம தூமத்தினுடைய லேகா அந்த தூம லேகாங்கிறது மேல தெரியறது அந்த மரத்தினுடைய உச்சியில சோ தபோவன அக்னிஹோத்திர தூமா தூம லேகாசு தபோவனத்தில் செய்யப்பட்ட அந்த அக்னிஹோத்திர ஹோமம் அந்த ஹோமத்திலேருந்து வளப்பட்ட தூமம் அந்த தூமத்தினுடைய லேகா அப்படிங்கிறது ஒரு கோடு அந்த கோட்டோட அந்த அவ்வாறு இருக்கிற தருணத்தில் பின்னாடி போய் சேர்க்கணும் இதுக்கு வந்து என்ன அது எப்படி இருக்கு அந்த தூமலேகா அப்படிங்கிறது எப்படின்னா ராசப ரோம தூசராசு ராசபம்ங்கிறது கழுத அந்த கழுதையினுடைய ரோமம்ங்கிறது முடி அதன் அதனுடைய தூசராசு அந்த கழுதைக்கு என்ன அந்த ரோமத்துக்கு என்ன கலர் ப்ரௌன் கலர் இல்லையா அந்த ப்ரௌன் வர்ணத்தோடு இருக்கின்றவைகளும் வனதேவதா பிராசாதானாம் தருணாம் சிகரேஷு வன தேவதைகளினுடைய பிராசாதம்ங்கிறது மாளிகை அவைகளினுடைய பிராசாதம் எது தருக்கள் மரங்கள் அந்த மரங்களினுடைய சிகரேஷு அந்த மரங்களினுடைய உச்சியில் பாராவத பாராவத மாலாய மானாசு அது மேல எப்படி எப்படி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு இந்த தூமலேகா அப்படின்னா அந்த தருணாம் சிகரேஷு பாராவத மாலாய மானாசு அப்படி சொல்லணும் அந்த தருக்களினுடைய உச்சியில் அந்த கபோத்தங்களினுடைய வரிசை அந்த கபோத்தங்கள் மர மேல உட்காரும் போது அவைகளும் ஒரு மாதிரி ஒரு தூசரம் அந்த தூம கலர்ல தெரியும் அப்படி இருக்கின்ற தபோவன அக்னிஹோத்திர தூமலேகாசு மேலும் என்ன அந்த அந்த தூமலேகாங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தர்ம பதாகாசு இவ சமுன்மிஷந்தீசு தர்ம ஒரு ஒரு புண்ணியமான ஒரு நல்ல விஷயம் தர்ம சம்பந்தமான ஒரு விஷயம் ஒரு ஆச்சரணம் அதை சூச்சிக்கிற மாதிரி அதை சொல்கிற மாதிரி ஒரு தர்ம பத்தாக்கம் பதாக்கங்கிறது கொடி அந்த கொடியை வந்து அங்கே சமுச்சற்பந்தீசு அங்கே மேலே வந்து அந்த கொடி வறந்துருக்கிற மாதிரி இந்த தூமலேகா தெரிஞ்சுதான் சரியா இந்த இந்த தூமலேகாக்கும் கழுதையினுடைய முடிக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை அந்த தூமலேகா வந்து இந்த வருணத்தில் மேலே வந்து தெரியறது அந்த தபோவன அக்னிஹோத்த தூமலேகா அந்த தூமலேகாங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ராசபரோம தூ தூசராசு வனதேவதா பிரசாதானம் தருணாம் சிங்கரேஷு பாராவத மாலாயமானசு இவ சமுன்மிஷந்தீஷு தபோவக்னி தபோ தபோவன அக்னிஹோத்திர தூமலேகாசு மிருகையா அந்த இந்த மாதிரி அந்த தூமலேகம் மேலே இருந்த தருணத்தில் அங்கே மிருகையா கோலாகலம் பின்னாடி போய் சேர்த்துக்கலாம் சரியா இருக்கா மேல படிங்க ஜலஹாரிணி வன மகிஷ ரோமந்தேனி

அந்த இமத்தினுடைய சீக்கரங்கள் அம்புகணங்கள் அவைகளை வைத்து எஸ்மின் எதில் இருக்கிறதோ அவைகள் எதில் இருக்கு அந்த வாயுல இருக்கு மேலும் லுலித கமல வனே அந்த அந்த வாயுவானது என்ன பண்றதுன்னா லுலிதம் கமலானாம் வனம் ஏன சக தஸ்மின் ஸோ வந்து ஆட்டப்பட்ட லுலிதங்கிறது கம்பனம் கம்பிதம் எது அப்படின்னா கமல வனம்ங்கிறது அந்த கமலத்தினால் ஆக்கப்பட்ட கமல புஷ்பங்கள் இருக்கின்ற அந்த வனம் இது இது ரெண்டாவது மூணாவது என்ன ரதி கிண்ண சபர சீமந்தினி ஸ்வேத ஜல கண அபஹாரினி ரதி கிண்ணம் ரதி கேலியில் ரொம்ப கிண்ணம் ரொம்ப வந்து கேதத்தை துக்கத்தை அடைந்த கஷ்டத்தை அடைந்த அந்த சபர சீமந்தினி அந்த ஷபர ஸ்திரீகளினுடைய ஸ்வேத ஜலம் வேர்வை ஜலம் அந்த வேர்வை ஜலத்தினுடைய கணம் அந்த துளிகள் அவைகளை அபகாரினி காத்து அடிக்கிறதுனால அவளுக்கு இருந்த அந்த சிரம பரிகாரம் ஆச்சு மூணாவது நாலாவது வன மகிஷி ரோமந்த பேன விந்து பிந்துவாகினி வன மகிஷி வனத்தில் இருக்கின்ற அந்த மகிஷம் அதனுடைய என்ன அதனுடைய வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னா அந்த ரோமந்தகை ரோமன் சர்வித்த சர்வணம்னு போட்டிருக்காரு அசை போடுறது அதை அதனால அந்த சர்வி அந்த ரோமந்தசிய பேனகை அந்த அசை போடும்போது அதுக்கு வாயிலேருந்து ஒரு நொற மாதிரி வருமானோ அதான் பேனம் அந்த பேன பிந்து வாகினி அந்த பேனத்தை அந்த அந்த அதனுடைய பிந்துவை அதுலேருந்து கொட்டுறது அந்த அந்த நுரையிலேருந்து அதை வந்து தரிச்சுட்டு இருக்கிறது எதுன்னா இந்த இந்த வாயு அதாவது அது விழும்போது காத்துல அப்படியே வரும்ல அதுக்குன்னு அது அந்த மகிஷி கிட்ட போய் வந்து உன்னோட பேனத்தை கொடுன்னு வாயு வாங்கிக்கல அது வாயிலேந்து விழும்போது அது காத்துல அப்படியே போறது அதை வந்து இந்த 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 மாதிரி இந்த வாயுவானது தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மேலும் சலித பல்லவ லதா லாஸ்ய உபதேச வியசனினி ரொம்ப அழகான வர்ணனை சலித்த பல்லவம் அசையப்பட்ட பல்லவங்களோடு இருக்கின்றது அதாவது லதா லதாங்கிறது கொடி அந்த லதாக்கு வந்து அந்த லதா எப்படி இருக்குன்னா சலித பல்லவ லதா அதில் இருக்கிற அந்த இலைகள் வந்து அசைகின்றன சோ அசைக்கப்பட்ட லதாவினுடைய அந்த கொடியினுடைய பல்லவங்கள் அப்படிப்பட்ட லதாக்கு லாஸ்ய உபதேச வியசனினி ஸோ சோ பிஸி இன் டீச்சிங் டான்ஸ் டு த க்ரீப்பர்ஸ் லாஸ்யுறது லாஸ்யம்ங்கிறது நாட்டியம் அந்த லாஸ்யத்தை அந்த நாட்டியத்தை உபதேச பண்ணுவதில் வியசனினி ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற இந்த மாத இது எல்லாமே அதுக்கு போகிறது சலித சலித பல்லவ லதா லாஸ்ய உபதேச வியசனினி அப்படி ஈடுபட்டு இருக்கு அந்த லதாக்கு வந்து கொழிக்கு வந்து நாட்டியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் விகடமான கமல கண்ட மது சீக்கரா சீக்கர ஆசார வர்ஷினி மேலும் என்ன அப்படின்னா அந்த விகடமானம் அப்படின்னா ரொம்ப விகாசத்தை அடைந்த விகசித்தம்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற கமல கண்டம் கண்டம்ங்கிறது கல்லுங்கிறது இல்லை இங்கே வந்து கமல வனம்னு எடுத்துக்கலாம் அந்த க கமல வனங்கள் அந்த வனங்களினுடைய என்ன அதில் இருக்கின்ற மது சீக்கர ஆசார வர்ஷினி மதுன ரசம் அந்த மதுனக அதனுடைய சீக்கராக கணங்கள் அதை அதனுடைய ஆசாரம் அதனுடைய தாரா அதை வர்ஷதி அதாவது அங்கே வந்து அந்த அந்த கமல இருக்கிற அந்த மது தேனை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விடுறது சரியா அப்படி இருக்கின்ற மாதிரிஷ்மினி மேலும் ஏன்னா காற்று வந்து எதை வேணால் தூக்கிட்டு போகுமோனோ வாசனையை தூக்கிட்டு போகும் இங்கே இருக்கிற எங்கேயோ வந்து தண்ணி தெளிச்சா கூட அது இங்கே வந்து விழறத்துக்கு சான்ஸ் உண்டுல சம்டைம்ஸ் ஸோ அப்புறம் குசுமை ஆமோதித ஆமோத தற்பித அலிஜ அலிஜாலே ஸோ வந்து என்ன அப்படின்னா குசுமத்தினுடைய புஷ்பங்களினுடைய என்ன ஒரு ஆமோதம் ஆமோதம்ங்கிறது அதாவது ஒரு வாசனைன்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல அதனால தற்பிதம்ங்கிறது சந்தோஷமாக்கப்பட்ட அலிஜம் அலிஜாலம் அப்படிங்கிறது பிரமர சமூகம் ஸோ வந்து அந்த குசுமத்தினுடைய அந்த ஸ்மெல்ல ஃப்ராக்ரன்ஸை வந்து இந்த காற்று எடுத்து கொண்டு போகிறது ஸோ அதை சுவாசிக்கிற அந்த அலிஜாலங்கள் அந்த வண்டுக்களினுடைய கூட்டங்கள் சந்தோஷத்தோடு இருக்கின்றன அந்த தருணத்தில் குசுமத்தினால் சந்தோ குசுமத்தினுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸு அந்த ஸ்மெல்லினால சந்தோஷமாக்கப்பட்ட அலினாம் குலம் சரியா அப்படி இருக்கின்ற அந்த அலிகுலம் சந்தோஷமாக இருந்த தருணத்தில் அந்த மிருகையா அங்கே போய் சேர்ந்துக்கணும் அப்புறம் நிஷா அவசான ஜாத ஜடிம்னி ஸோ நிஷா ராத்திரியினுடைய அவசானத்தில் எண்டில் அந்த அவசானேன ஜாதக உண்டான ஜடிமா அந்த ஒரு ஜடத்தன்மை அதாவது காற்று வந்து மொல்லமாக வீசுறது ரொம்ப வேகமாக அடிச்சு தள்ளலை கார்த்தால் அடிக்கிற மாதிரி மொல்லமாக தென்றல் வீசுறதுன்னு தெரியுமா அந்த மாதிரி நிஷா அவசான ஜாத ஜடும்னி அந்த நிஷாவினுடைய எண்டில் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜடத்தா ஒரு மொள்ள நிஷாவினுடைய எண்டு அப்படின்னாலே காலவேளைனு வந்துடும் ஸோ அந்த இடத்துல உண்டாக்கப்பட்ட ஒரு ஜடத்தையோடு இருக்கின்ற ஜடத்தன்மையோடு இருக்கின்ற இந்த மாதரிஷ்மினி அதுக்கப்புறம் மந்த மந்த சஞ்சாரிணி பிரபாத்தி பிராபாத்திகே மந்தம் மந்தம் மொல்ல மொள்ளமாக முள்ள சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கு என்ன இந்த பிராபாத்திக்கே இந்த காலை பிரத்யூஷ சம்பந்தினி அந்த 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 வேளையில் இந்த மாதரிஷ்மினி வாயோ பிரபாதி பிரவகதி சதி அந்த மாதிரி இந்த வாயுவானது காற்றானது வீசுகின்ற தருணத்தில் மிருகையா கோலாகலக பின்னாடி போய் சேர்த்துக்கணும் சரியா